வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே. சூரியன் எஃப்எம் 93.5 ரூட் நம்பர் 93.5 கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க அர்ஜே வினு வந்தாச்சுன்னு சொல்லும் போது கண்டக்டர் விசில் பிளீஸ் இது வந்து காளியாபுரத்துல லொகேட் ஆயிருக்கு. அங்க எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ல நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா இருக்கேன். பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணேன் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கறது எனக்கு ஒரு பேஷன் மாதிரி. ஐ ஹாவ் மை யூடியூப் சேனல், ஸோ அதுல வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ், நிறைய வித்தியாசமான டாபிக்ல நான் வந்து பேசி எனக்கு போடுறது அப்படிங்கறது என்னோட ஹாபி கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நான் நிறைய இடங்கள்ல போய் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுப்பேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஒன் ஆஃப் த ட்ரெய்னர் டூ. ஸோ உங்க முன்னாடி இன்னைக்கு பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் மேம், ரொம்ப சந்தோஷம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தது. ஹெச்ஓடி அப்படின்னால எங்க காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீங்க இப்படி பயங்கர ஸ்ட்ரிக்டான ஹெச்ஓடியா இல்ல லைட்டா லீனியண்டா எப்படி சிரிச்சுட்டே போயிருவீங்களா, எந்த மாதிரி மேம் நீங்க? ஆக்சுவலா வந்து எனி லீடர் ஹாவ் டு பி பிளே அ மல்டிபிள் ரோல் பண்ணணும். ஒரு டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரிக்டா இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸோ கரிஸ்மாட்டிக்கா இருக்கணும்னா கரிஸ்மாட்டிக்கா இருக்கணும், இல்ல வந்து ஹிட்லர் மாதிரி இருக்கணும்னா சில இடங்கள்ல ஹிட்லர் மாதிரி இருந்ததா ஆகணும். டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன் நம்ம வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கணும். ஓகே, ரைட். லைட்டாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க, நீங்கள் சொல்லாமல் சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உங்கள் ஒன்டே ஆஜே நந்தினி. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா தாட்ஸ், அதாவது எண்ணங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 24 ஹவர்ஸில் எவ்வளோ தாட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 50,000 60,000 தாட்ஸ் வரைக்கும். இந்த மாதிரியான தாட்ஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் பற்றி இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர் பற்றி இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு பிடிச்சவங்களை பற்றி இருக்கலாம், பிடிக்காதவங்களை பற்றி இருக்கலாம். ஆனால் எத்தனை தாட்ஸ் நம்ம கெரியர் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி, அதாவது நம்மளோட வாழ்க்கையின குறிக்கோளை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் உயர்வு, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? உங்க எல்லாருக்குமே ஏஆர் ரஹ்மான் தெரியும், அவர் கிரேட் மியூசிஷியன். ஸோ அவர் வந்து நிறைய ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது இந்த கேள்வியை கேட்டாங்க, எப்படி உங்களால வந்து இப்படி வந்து சாதிக்க முடியுது, உங்களோட துறையில மேலும் மேலும் நீங்க சாதிச்சுட்டே இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதில் சொன்னாரு. என்ன அப்படின்னா, நான் என்னோட உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் ஒரே ஒரு தாட்ஸ் சிந்தனை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கும், அதுதான் மியூசிக். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா உங்களோட கெரியர் அப்ஜெக்டிவ் பற்றி நிறைய சிந்திக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி அடையுங்க. இன்னும் பேசலாம், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நான் உங்களோட ஒன்டே ஆஜே, உங்கள் நந்தினி. நூறு பேர்ல ஒருத்தனால தான் சாதிக்க முடியுது, மீதி இருக்கிறவங்கனால ஏன் முடியறது இல்ல, என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லணும்னு விரும்புறேன். ஒருத்தர் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி போய்கிட்டு இருப்பாரு. போற வழியில வந்து இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, நடிகரே எங்க போறீங்க அப்படிங்கும் போது, இந்த மாதிரி நான் சினிமால வாய்ப்பு தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, ஓகே நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கும் போது, நீ யாரு அப்படிங்கும் போது, நான் அந்த அவமானம் அப்படிங்கும் போது, நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா நான் நல்லது மட்டும்தான் செய்வேன், ஆனா அப்பப்ப கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு. சரி வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. மறுபடியும் இன்னொருத்தர் வராரு, நடிகரே எங்க போறீங்க அப்படிங்கும் போது, இந்த மாதிரி நான் சினிமால வாய்ப்பு தேடி போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே என்னை கூட்டிட்டு போங்க அப்படிங்கும் போது, நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் அதிர்ஷ்டம், ஓகே வா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட்டிட்டு போறாரு. மூணாவதா ஒருத்தருக்கு வராரு, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கும் போது, உடனே அவர் சொல்றாரு, அதிர்ஷ்டம் வந்துருச்சு, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. அவருக்கு படத்துல வாய்ப்பும் கிடைச்சிருது. படம் நடிச்சு முடிச்சோடனே அந்த படம் வந்து ஒரு பெரிய ஃபிளாப் ஆயிரும். ரொம்ப சோகத்துல வந்த வழியிலேயே திரும்பி வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ வரப்போ அந்த மூணாவதா வந்து கூட்டிட்டு போக மறுத்தாரு இல்லையா, அவர் வந்து கேட்பார், ஏன் நடிகர் ஏன் என்ன சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்வாரு, இந்த மாதிரி என்னோட படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது, நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல அப்படிங்கும் போது, நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் திறமை அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ உங்களோட எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில நீங்க பணி செய்யும் போது அதுக்குண்டான திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியும். திறமை எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும், திறமை உங்களுக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னும் பேசலாம், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வித் மீ வாண்டே ஆஜே, உங்கள் நந்தினி.